வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் இடையில இடையில வச்சுட்டு நாலு வரை நிறுத்த போறேன். அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்க போறேன். இது வரைக்கும் நான் நிறுத்திட்டு அடுத்துதான் அதுக்கு கூடு போடுறோம். கூடு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சென்ற கூடுதல் பார்த்துட்டு போகிறோம். அந்த சென்ற கூடு பார்த்தோம்னா இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு விட்டுட்டு இங்கிருந்து நான் இப்படி ஒரு அருங்கோணம் வரைஞ்சிக்கிறேன். இந்த அருங்கோணத்தில் வந்து இது ஒரு ஒரு கூடு நீட்டிக்கிறேன். இதிலிருந்து மூணு மூணு புள்ளி இந்த பக்கம் இழுத்துக்கிறோம். இந்த மூணு புள்ளி இழுத்தது கீழே பக்கமாக இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல அதுக்கு வந்து இது கூட இழுத்துக்கிறோம். பக்கம் இதை வந்து இது கூட இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் இதை வந்து இதே நம்ம கண்டினியூ பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரோம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி கண்டினியூ பண்ணி இது வரைக்கும் கொண்டு போகிறோம். ஸோ இதை கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்று விட்டு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா நம்ம காவி கலர் வந்து இதுக்கு கொடுக்குறோம். இதை விட்டுட்டு இதில் கொடுக்குறோம். அதே மாதிரி இதுலேயும் ஒன்று விட்டு ஒன்று விட்டு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இது நம்ம புள்ளி வச்சுட்டு இது போட்டோம்னா நமக்கு ஷேப்பிங் கரெக்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம புள்ளி வச்சு போடாத மாதிரி ரங்கோலி மாதிரியாகவும் இது இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த கோணத்து இந்த ரங்கோலி மாதிரி இருக்கிற கோணத்தை நம்ம புள்ளி வச்சுட்டு போடுறோம். இப்போ எல்லா சைடும் ஒரே மாதிரி கிடைக்கும். பார்க்க சீக்கிரமாகவும் போட்டுடலாம். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா சைடுக்கும் இதை கொடுத்துட்டோம், கலர் கொடுத்துட்டோம். இனி நம்ம இந்த ஒயிட் கலரில் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணணும் அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலரில் கேப் விட்டோம்ல அதை வந்து இந்த மாதிரி
கோடு போட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கட்டம் கட்டமாக இருக்கிற இந்த கோலத்துக்கு பேர் நம்ம படிக்கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்ம வாசலில் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சென்டரில் ஒரே ஒரு புள்ளி இருக்குது, அதனால அந்த புள்ளிக்கு ஒரு பூ வரைகிறோம். இந்த பூக்கும் நம்ம லைட்டாக இந்த காவி கலர் வந்துட்டு அதுதான் முடிஞ்சிருச்சு.